ஹலோ மக்களே, வெறும் 436 ரூபாய் வருஷத்துக்கு இல்லை ஒரு 20 ரூபாய் பே பண்ணால் போதும் உங்களுக்கு ஆயுள் காப்பீட்டு திட்டம் அதாவது இன்சூரன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயம்ல ஒரு நல்ல திட்டம் அப்படின்னே சொல்லலாம். இது என்ன திட்டம், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணும், இதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அமீரக வலை ஒலி அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை துபாய் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் இல்லை நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம சேனலில் உங்களால் பார்க்க முடியும். பொதுவாகவே எல்லாரும் வந்து இன்சூரன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் போடணும்னு நினைப்போம், ஆனால் அந்த ப்ரீமியம் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கனால போடாமல் இருப்போம். இப்போ நானே கூட 2-3 தடவை போடணும்னு நினச்சிருக்கேன். இப்போ எனக்கு போடணும் இல்லை அம்மாவுக்கு போடணும் அக்காவுக்கு போடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் அந்த அமௌண்ட் அதிகமாக இருக்கிறதுனாலயே சரி எதுக்கு அதை போட்டுக்கிட்டு அது வந்து மந்த்லி கட்டுறதே ஒரு போர்டனாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல, ஸோ அதனால் அப்படியே விட்டாச்சு. ஸோ இதை மாதிரி யோசிக்கிறவங்களுக்காக அதாவது ஒரு பாமர மக்கள் ஒரு நார்மலான பீப்புள் கூட வந்து ஒரு பேசிக்கான ஒரு காப்பீடு திட்டத்தை வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்களா. எனக்கே இதுக்கு முன்னாடி வந்து இதை பற்றி தெரியாது, பட் இதை பற்றி பார்க்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் சரி இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கே இதை நம்ம மக்கள்கிட்ட சொன்னால் அவங்களும் போடுவாங்களே அப்படின்னு தோணுச்சு. ஸோ முதல்ல வந்து அந்த திட்டத்தோட நேம் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். மொத்தம் 2 ஸ்கீம் இருக்குது. முதல் ஸ்கீமோட நேம் வந்து பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீம யோஜனா அப்படின்னு முதல் ஸ்கீமோட நேம் வந்து. இன்னொரு 2வது ஸ்கீமோட நேம் வந்து பிரதான் மந்திரி சுரக்ஷா பீம யோஜனா அப்படின்னு. இந்த 2 ஸ்கீம் தான் இருக்குது. இந்த 2 ஸ்கீமுமே வந்து இன்சூரன்ஸ் தான், ஆனால் இதுக்கு வந்து தனித்தனியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்குது. அதையும் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்கீமுக்காக பார்க்கலாம். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி வெறும் 436 ரூபாய் தான் இந்த இன்சூரன்ஸ்க்கு, அதுவும் இயர்லி ஒன்ஸ் தான். ஸோ அது வந்து நம்மளால் கட்ட முடியும் இல்லையா. 2 லட்சம் ரூபாய் வந்து இன்சூரன்ஸாக கிடைக்குது அப்படிங்கிறப்போ அது ஒரு சிறு தொகையாக ஈஸியாக இருக்கும். இன்னொரு ஸ்கீம் வந்து 20 ரூபாய் இயர்லி, அதுவும் இதுக்கு அடுத்து சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீம யோஜனா, அதாவது பிஎம்ஜேஜேபிஒய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 18 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிற இந்தியர்களுக்கான ஒரு காப்பீட்டு திட்டம், சரியா? அதன்படி வந்து ஒருத்தவங்க வந்து பாலிசியில் இருக்கிற ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட நாமினிக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து போகும். 2 லட்சம் வந்து இவங்களால் கிளைம் பண்ணி வைக்க முடியும், 2 லட்சம் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆயுள் திட்டத்தில் வந்து முன்னாடி 330 ரூபாய் தான் இருந்துச்சு, அது இப்போ இன்க்ரீஸ் ஆகி 436 ரூபாய் ஆண்டுக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. இது குறித்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பேங்க்லேயோ இல்லை வந்து தபால் நிலையத்தில் கூட போயிட்டு அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் கூட போயிட்டு உங்களால் கலெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாலிசி அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கே வேணாலும் வந்து பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கலாம், ஆனால் இந்த நீங்கள் பாலிசியே எடுத்துருக்கணும். இந்த பாலிசி எடுத்தால் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும், அண்ட் இயர்லி கரெக்டாக கட்டியிருக்கணும். ஸோ மேலும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா உங்களோட பேங்க் வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நாளாக பாலிசி போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் 2வது நான் சொன்னேன்ல அந்த 20 ரூபாய் இயர்லி 20 ரூபாய் பே பண்ணாலே போதும் உங்களுக்கு 2 லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் ஆகும். இதில் ஒரே ஒரு பாயிண்ட் என்னவா இருக்குது, முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னா இந்த ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் இருக்கிறவங்க விபத்துனால இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். இயற்கை மரணம் அடைஞ்சால் வந்து அமௌண்ட் கிடைக்காது, அதாவது அந்த இன்சூரன்ஸ் தொகை வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வயது வரம்பு என்ன அப்படின்னா 18லேருந்து 70 வயது வரைக்குமே வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த திட்டத்தில் விபத்தில் மரணம் ஏற்பட்டால் மட்டும்தான் வந்து 2 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் யார் நாமினியாக அவங்களுக்கு கிடைக்கும். விபத்தில் வந்து விபத்துக்குள்ளாகி ஒரு பாதி உடல் பாகங்கள் வந்து செயலற்று போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் 1 லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதும் இந்த பாலிசியோட வந்து ரூல்ஸாக இருக்குது. ஸோ இதையும் வந்து அந்த நாமினி வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும். இந்த 2 திட்டங்களையுமே வந்து பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நீங்கள் பக்கத்தில் போயிட்டு அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் அந்த முதல்ல சொன்ன அதாவது அந்த பிஎம்ஜேஜேபிஒய் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீம யோஜனா இந்த திட்டத்தின் கீழே வந்து 436 ரூபாய் வந்து ஆண்டிற்கு ஒரு முறை ஆட்டோ டெபிட் ஆகிடும். நீங்கள் ஒன்ஸ் வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னாலே. அண்ட் அடுத்து வந்து பிஎம்எஸ்பிஒய் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீம யோஜனா, இதுலேயும் வந்து ஆண்டுக்கு 20 ரூபாய் தான், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக கிளைம் ஆகிடும். ஸோ ரொம்ப நாளாக வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு பேசிக்கான இன்சூரன்ஸாவது இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்களாக இருந்தீங்கன்னா இந்த 2 விஷயத்த கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா மந்த்லி ஒரு அமௌண்ட், அதுவும் இவ்வளோ சிறிய தொகையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற இந்த ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறது ஓரளவு நல்ல விஷயமாகவே பார்க்கப்படுது. ஆனால் இதோட 2 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து ஏடிஎம் கார்டு இருந்தாலே போதும், பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிடச்சிரும் இந்த திட்டத்தின் கீழே அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்படி எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ரூமர்ஸ் வந்து நம்பாதீங்க. நீங்கள் இந்த ரெண்டு ஸ்கீமுக்கும் வந்து இது இந்த ரெண்டு ஸ்கீமில் ஏதாவது ஒரு ஸ்கீமை எடுத்திருந்து அண்ட் ஒரு இன்சூரன்ஸை பே பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு கீழே உங்களுக்கு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கிளைம் ஆகும். இது தொடர்பாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா பேங்க்கில் போயிட்டு இன்னொரு தடவை இது பண்ணிக்கோங்க, டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சு, அதாவது பேங்க்கில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு இன்சூரன்ஸ் போடுறது அப்படிங்கிறது எப்போவுமே நல்ல விஷயம். வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் இன்சூரன்ஸோட பேசிக்கான ஒரு கோட் அப்படின்னே வந்து ஒரு ஸ்லோகன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ தொடர்ந்து இது மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு அமீரக வலையொலி அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனல் கூட இணைஞ்சிருங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது தொடர்பாகவும் வீடியோ நாங்கள் பாடுறோம். அண்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.